அனைவருக்கும் வணக்கம். நான் பாலமுருகன், திண்டுக்கல் எஸ்எம் கன்சல்டன்சிலேருந்து பேசுகிறேன். கடந்த 4.5 வருஷமாக டைரக்ட் செல்லர்ஸ் பையர்ஸ் ப்ராப்பர்ட்டி ஸ்டீல் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். முதல் முறையை நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாயகினி அப்லோட் பண்ண போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம சேனலில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் நம்மளோட கிளியன்ஸோட ரெக்யூர்மெண்ட்ஸ் கொடுத்து நம்ம லேண்ட்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அதில் ரொம்ப பேர் பார்த்திங்கன்னா நல்லா ஹில்வியூ லொக்கேஷனாக நல்லா கூலிங்காக ஒரு ப்ளேஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு சூட்டபுளான ப்ளேஸுங்க. ஏன்னா லொக்கேஷன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐயம்பாளையம் லொக்கேஷனுங்க. ஜஸ்ட் ஐயம்பாளையத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்தோம் அப்படின்னா லேண்டுக்கு ரீச் ஆகிடலாம். நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான லொக்கேஷனுங்க. சுற்றி 3 சைடுமே ஹில்லு தான், நல்லா ரெட் சாயில் பூமி. மொத்தம் ஏக்கர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8.5 ஏக்கருங்க. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இபி சர்வீஸுங்க, 2 போர்வெல், ஒரு பெரிய தொட்டி ஒன்று இருக்குங்க, 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு தொட்டி ஒன்று இருக்குது. நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான இடம். இதில் என்ன கல்டிவேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை தாங்க. எலுமிச்சம் ஒரு 1000 மரங்கள் இருக்குது, மாமரங்கள் ஒரு 50 மரங்கள் இருக்குது. இதை தவிர்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன அந்த சப்போட்டா அந்த மாதிரி கொஞ்சமாக பண்ணியிருக்காங்க. பட் மெயினாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எலுமிச்சை தான். நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான இடங்க. நீங்கள் வாங்கி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இயற்கை சார்ந்த ஒரு இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு பக்காவான இடமா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி லொக்கேஷனுங்க, உங்களுக்கு பார்த்தா லொக்கேஷன் பிடிக்காமல் இருக்காது. இதில் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பாதைங்க. பாதை வந்து மண்பாதை. மண்பாதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர்லேருந்து 4 கிலோமீட்டர் வந்து மண்பாதையில் போகணும். ஜீப் ரோடு தாங்க. ஜீப் ரோடு ஒன்று ஜீப்பு போகணும், இல்லை டிராக்டர் அந்த மாதிரி வண்டி தான் போகும். ஸோ மற்றபடி லேண்ட் எல்லாமே பக்காவான இடம். பாதை ஒன்றும் பிரச்சனை இல்லை. லேண்டில் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நல்லா அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா இது உங்களுக்கு பக்காவான ப்ளேஸாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு அருமையான இடங்க இது. ஐயம்பாளையம் நியர்பைலே இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5-6 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா டேம் இருக்குது, மருதாண நதி டேம் இருக்குது. நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ப்ளேஸுங்க. எப்போயுமே தண்ணி வற்றாத ஒரு டேம் அது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அரௌண்ட் ரோட் சுற்றியுமே ஹில்ஸ் தான். சிங்கிள் ஓனர் ப்ராப்பர்ட்டி, டைட்டில் வெளியே கிளியருங்க. நீங்கள் ஒன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா டைட்டில் பார்த்துட்டு நீங்கள் லீகலாக ப்ரொசீட் பண்ணிக்கலாங்க. ஸோ அதோட விலை என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பர் ஏக்கர் வந்து 20 லேக்ஸ் சொல்கிறாங்க, நெகோஷியேட் ப்ரைஸுங்க. ஸோ அந்த லேண்டை பற்றி வேறு எதுவும் தகவல் தெரியணும் அப்படின்னா பர்சனலாக கால் பண்ணுங்கள். இதே போல் திண்டுக்கல்லில் உங்கள் ப்ராப்பர்ட்டியை விற்கணும், உங்களை வாங்கணுன்னாலும் பர்சனலாக கால் பண்ணுங்கள். அக்ரி ஹோட்டல்ஸ், கமர்ஷியல் லேண்ட், என்எஸ் லேண்ட், எஸ்டேட், ஃபார்ம் லேண்ட்ஸ், இந்த மாதிரி எந்த ப்ராப்பர்ட்டி வேணாலும் நீங்கள் திண்டுக்கல்லில் கால் பண்ணலாம். இதை தவிர்த்து அர்ஜென்சியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு 4-5 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. 2 ப்ராப்பர்ட்டி முடிஞ்சு மாலைப்பட்டு எனக்கு கலெக்ட்ரேட்டில் அவைலபிளாக இருக்குது. இதோட டீட்டெயில் வேணுன்றவங்களும் தாராளமாக கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.